மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 17 விலங்குலகம் பார்ட் 2 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2வது பாகம் பார்க்க போகிறோம். இரு பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இரு பெயரிடும் முறை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்டவணையில் உள்ளதை பிடிச்சி பாருங்க. இப்போ அமீபா அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தாக்க அமீபா ப்ரோட்டியஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய விலங்கியல் பெயர். ஹைட்ராக்கு ஹைட்ரா வல்காரிஸ் அப்படின்னு சொல்லி பேர். நாடா புழுக்கு டீனியா சோலியம் அப்படின்னு சொல்லி பேருக்கு. தவளைக்கு வந்து ராணா ஹெக்ஸாடாக்டைலா அப்படின்னு சொல்லி பேர். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம்னாக்க நம்ம பொது பெயர் ஒன்று வச்சுருப்போம். அதுக்கு இரண்டு வார்த்தைகளான ஒரு பெயரை விலங்குகளுக்கு சூட்டியிருக்காங்க. இப்போ இந்த இரு பெயரிடும் முறை அப்படிங்கிறது இதுதான். கரோலஸ் லென்னேயஸ் என்பவர் உயிரினங்களுக்கு இரு பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினார். ஒரு 1 மார்க் முக்கியமானது. அதில் முதல் பெயர் பேரினம் எனப்படும். அதில் முதல் எழுத்து பெரியதாக இருக்கும். இரண்டாவது பெயர் சிற்றினம் ஸ்பீசிஸ் ஆகும். இப்பெயர் சிறிய எழுத்துக்களில் எழுதப்படும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இது மாதிரி பேரினம் மற்றும் சிற்றினத்தை சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க தாவரங்கள் விலங்குகளுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். ஸோ அது மாதிரி ஒரு உயிரினத்துக்கு பேரினம் மற்றும் சிற்றினத்தை உள்ளடக்கிய பேர் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தாக்க இரு சொல் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லி பேர். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே புரியும். ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய பொது பெயர் நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துறது, அதற்கான விலங்கியல் பெயர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது இரண்டு பிரிவுகளை உள்ளடக்கியது. ஒரு பிரிவு வந்து பேரினம், இன்னொன்று வந்து சிற்றினம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். அடுத்தது முதுகுனால் அற்றவை. நான் வார்த்தையை படித்து பார்த்துக்கோங்க. முதுகுனால் அற்றவை அப்படின்னா முதுகுனானதுக்கு கிடையாது, முதுகெலும்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை பல்வேறு தொகுதிகளாக நம்ம பிரிக்க போகிறோம். ஒவ்வொன்றையும் பார்ப்போம். நம்ம தொகுதி துளை உடலிகள் போரிஃபெரா. இவை அனைத்தும் பல செல்களை கொண்ட இயங்கும் தன்மையற்ற நீழ்வார் உயிரிகள் ஆகும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தோம்னாக்க மெல்லிய துளைகள் காணப்படும். அதனால் பெருசுபடுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்க இதில் நிறைய மெல்லிய துளைகள் காணப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்ன சின்னதாக புள்ளிகள் இருக்குது பாருங்கள். அது மாதிரி இதுலேயும் சின்ன சின்னதாக துளைகள் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி துளைகள் இருக்கிறனால அது என்னென்னு சொல்ல பார்த்தாக்க துளை உடலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இத்துளை வழியாக நீரானது இத்துளை வழியாக நுழைந்து நீரோட்ட மண்டலத்தை அடைகிறது. இந்த நீரோட்டத்தின் வழியாக உணவு மற்றும் ஆக்சிஜன் உடல் முழுவதும் சுழற்சி அடைகின்றன. ஸோ இந்த சின்ன சின்ன துளை வழியாக தண்ணி உள்ளே போகுது. அந்த தண்ணி உள்ளே போகிறத வச்சு உணவையும் ஆக்சிஜனையும் அந்த உயிரியானது பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து யூபி லெக்டெல்லா சைகான் அது ரெண்டு இருக்குது எடுத்துக்காட்டு. அடுத்தது குழி உடலிகள் சீலன்ட்ரேட்டா அல்லது நிடேரியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. குழி உடலிகள் நீர் வாழ்வனமாகும். பெரும்பாலும் இவை கடல் மற்றும் சில நன்னீர் நிலைகளில் வாழ்வன. எங்கெங்கே வாழ்ந்தது கடலில் இருக்கும் அல்லது நன்னீர் நீர்நிலைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கே வாழுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இவை பல செல் ஆர சமச்சீர் மற்றும் திசு அளவிலான கட்டமைப்பு பெற்றவை. உடல் சுவற்றில் புற அடுக்கு அக அடுக்கு என இரு அடுக்குகள் உண்டு. அதனால் இது வந்து ஈரடுக்கு உயிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ் அடுக்குகளுக்கு இடையே மீசோக்ளியா எனும் அடர் கூழ்ம பொருள் உள்ளது. அதை அன்றைய பண்ணி குறிச்சு வச்சுக்காங்க. அடுத்தது இதில் புறப்படையில் கொட்டும் செல்கள் அல்லது நெமட்டோசிஸ்டுகள் அமைந்துள்ளன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. அதையும் குறித்து வச்சுக்கோ. பல குழியுடலிகள் பல்லுருவ அமைப்பை பெற்றுள்ளன. இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா ஜெல்லி மீன் போன்றவை. அடுத்தது தொகுதி தட்டை புழுக்கள் பிளாட்டி ஹெல்மின்தஸ். இது ஒரு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரோமன் லெட்டர் 6ல் செகண்டில் 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதில் முதல் பார்ட்டுக்கு இதுதான் ஆன்சர். இவை இருபக்க சமச்சீருடைய மூவடுக்குகள் கொண்ட உடல் குழியற்ற விலங்குகளாகும். அடுத்தது இவை உறிஞ்சிகள் மற்றும் கொக்கிகள் உதவியால் விருந்தோம்பின் உதவியில் உடலில் ஒட்டிக்கொள்கின்றன. இவை இருபால் உயிர்களாகும். அதாவது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளானவை ஒரே உயிரியல் காணப்படும். எடுத்துக்காட்டு நாடா புழு போன்றவை. அடுத்தது தொகுதி நிமெட்டோடா உருளை புழுக்கள். இதுவும் 2 மார்க் கொஸ்டின்ல ரோமன் லெட்டர் 6ல் 2ல் 2வது பார்ட்டுக்கு இது ஆன்சர். வேறுபடுத்துகளை ஒரு பார்ட்டு அது ஒரு பார்ட்டு இந்த ஆன்சர். உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபக்க சமச்சீர் மூவடுக்குகள் கொண்ட விலங்குகள் பொய்யான உடற்குழியை கொண்டவை. அடுத்தது உடல் உருளை வடிவிலும் இரு முனைகளும் கூர்மையாகவும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முனையும் கூர்மையாக இருக்கும் இந்த முனையும் கூர்மையாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கூர்மையாக இருக்கும். முனைகள் வந்து கூர்மையாக இருக்கும். இரு முனைகளும் கூர்மையாகவும் உள்ளன. கண்டங்கள் அற்ற மேற்புறத்தில் கியூட்டிக்கள் என்னும் மெல்லிய உரையால் உடலில் சூழப்பட்டுள்ளது. இவை தனிப்பால் உயிரிகளாகும்.
யானைக்கால் நோய் மற்றும் ஆஸ்காரியாசிஸ் ஆகியவை இவை தோற்றுவிக்கும் நோய்களாகும். எடுத்துக்காட்டு ஆஸ்காரிஸ் உச்சரேதியா அப்படிங்கிற ரெண்டு இதுக்கு எடுத்துக்காட்டு, அதை பார்த்துக்கணும். ஸோ இது ரோமன் லெட்டர் சிக்ஸில் செகண்ட் கொஸ்டினில் ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. தட்டை பொருட்களுக்கும் உருளை பொருட்களுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம அண்டர்லைன் பண்ண பாயிண்ட் எல்லாம் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தொகுதி கணுக்காளிகள், இதுவும் ஒரு 2 மார்க். ரோமன் லெட்டர் செவனில் செகண்ட் பார்ட்டில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எடுத்துப்பாரு. கணுக்காளிகள் விலங்குகளின் மிக பெரிய தொகுதியாகும். இது ஏன் கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு பார்த்தாக்க, இந்த கால் இருக்கு இல்லையா, கால் வந்து கணுக்களால் ஆக்கப்பட்டது, கணுக்கணுவாக இருக்கும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நமக்கு கரப்பாம்பூச்சி, அதோட காலை பார்த்தோன்னா இப்படி இருக்கும், கணுக்கணு தனியாக தெரியும் நமக்கு. அதே மாதிரி நண்டு, நண்டோட காலை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனி கணுக்களாக நமக்கு தெரியும். அதே மாதிரி தேள், அதே மாதிரி சிலந்தி. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா கால்கள் வந்து தனித்தனியாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை ஒரு முறை ஞாபகப்படுத்திங்க. அதனால தான் அதுக்கு பேரே என்ன நடந்திருக்கு, கணுக்காளிகள், கால்கள் எப்படி இருக்கும், கணுக்கணுவாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கணுக்காளிகள் விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதியாகும். இவை இருபக்க சமச்சீர் மூவடுக்குகள் மற்றும் உண்மையான உடற்குழி உடைய விலங்குகள். அதை தவிர உடல் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் பார்த்தோன்னாக்கா, தலை மார்பு வயிறு என பிரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜோடி இணைப்பு கால்களை கொண்டது. அப்புறம் உடலோட மேற்புறத்தில் கைட்டின் அப்படிங்கிற பாதுகாப்பு உறை இதுக்கு இருக்கும் அப்படிங்கிறது, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும். உடற்குழியானது ஹீமோலிம்ப் என்ற திரவத்தினால், நம்ம ரத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதுகளுக்கு என்ன பேர் சொல்லணும்னு பார்த்தாக்கா ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. நன்கு வரையறுக்கப்பட்ட இரத்த குழல்கள் இல்லாததால் ரத்தம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தோம், மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, உள்ளே வந்து ரத்தத்தை கொண்டு போகிறதுக்கு நரம்ப மயவுகள் காணப்படுகின்றன. அது வழியாக ரத்தம் போகும், வெளியில் வரும். ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தோம், கணுக்கலைகளுக்கு பார்த்தோம்னாக்க, நரம்புகள் இல்லாததுனால ரத்தம் என்னாகும், உடல் முழுவதுமே பரவி காணப்படும். இந்த வகை இரத்த ஓட்டம் திறந்த வகை இரத்த ஓட்டம் எனப்படும். திறந்த வகை அப்படின்னாக்க ரத்தம் உடல் முழுவதுமே பரவி காணப்படுறதுனால அது திறந்த வகை இரத்த ஓட்டம். எங்கேயுமே என்ன இல்லை, அதில் நரம்பு இல்லை. நரம்பு இல்லாமல் ரத்தம் உடல் முழுவதும் பரவி இருந்துச்சு அப்படின்னாக்க அதை திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. இப்போ மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க நரம்புக்குள்ளே தான் ரத்தம் போகுது, அது மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம. அடுத்தது பல நிலவாழ் கணுக்காளிகள் ட்ரக்கியா எனும் நுண் மூச்சுக்குழல் வழியாக சுவாசம் மேற்கொள்கின்றன. எப்படி சுவாசம் மேற்கொள்கின்றது அப்படிங்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு வந்து இறால். இறால் தான் கீழே இருக்குது, இங்கே பார்த்துருப்பீங்க, இதுதான் இறால் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இறால், அடுத்தது நண்டு, கரப்பான்பூச்சி, மரவட்டை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய கால்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க கணுக்கணுவாக இருக்கிறதுனால அது என்ன பேருன்னு பார்த்தாக்க கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது மெல்லுடலிகள். மெல்லுடலிகள் எங்கெங்கே இருக்குது, நன்னீர், கடல் நீர் மற்றும் நிலம் போன்ற பலதரப்பட்ட வாழ்விடங்களில் வாழும் தன்மை பெற்ற மிகப்பெரிய தொகுதியைச் சேர்ந்த விலங்குகள். இருபக்க சமச்சீர் பெற்றவை, உடற்கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை. அடுத்தது உடலை சுற்றி மேண்டில் என்னும் மென் போர்வையையும் அதன் வெளிப்புறத்தில் மேண்டிலால் சுரக்கப்பட்ட கடினமான கால்சியத்தினாலான ஓடும் காணப்படுகின்றன. ரெண்டும் முக்கியமான பாயிண்ட். இது நம்ம மெல்லுடலிகளில் இந்த நத்தையெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம நத்தையோட உடல் பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் அது போய் பாதுகாப்பாக எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தாக்க ஒரு கடினமான ஓட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம கடினமான கால்சியத்தினாலான ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அடுத்தது செவில்கள் அல்லது நுரையீரல் மூலமாகவோ அல்லது இரண்டின் மூலமாகவோ சுவாசம் நடைபெறுகிறது. அடுத்தது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னாக்கா தோட்டத்தின் நத்தை, ஆக்டோபஸ், அதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்தது முட்டோல்கள், எகைனோ டெர்மேட்டா. இவ்விதிகள் அனைத்தும் கடலில் வாழ்பவை. இவை மூவடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு மற்றும் உண்மையான உடற்குழி கொண்டவை. அடுத்தது இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர மீன், கடல் குப்பி போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டு. இது மேலாம் எப்படி இருக்கும், முள்ளு முள்ளாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், முட்டோலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பேர் பார்த்தீங்கன்னாக்க முட்டோலிகள் அப்படின்னு இருக்குது. இதில் உடல் முழுவதும் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க முட்கள் தான் காணப்படும். நட்சத்திர மீன்லாம் மேல் பக்கத்தூரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய முட்கள் காணப்படும். அடுத்தது இது கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இதன் புறச்சட்டகம் கால்சிய தகடுகளாலும் வெளிப்புறம் முட்களாலும் நுண் இடுக்கிகளாலும் சூழப்பட்டுள்ளன அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது தொகுதி அரை நாணிகள். இவை மென்மையான புழு வடிவம் கொண்ட மற்றும் கண்டங்கள் அற்ற உடலை கொண்ட உயிரிகளாகும். இருபக்க ஆர சமச்சீர் மற்றும் உண்மையான உடற்குழியை கொண்டவை. அப்புறம் செவில்கள் காணப்படும்.
முதுகுணான் கிடையாது. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஏகான் புழுக்கள் அப்படிங்கிற பலனோ கிளாசஸ் அப்படிங்கிறதான் இதுக்கு எடுத்துக்காட்டு.